Dear students, I am Karthikeyan. Unit 5, coordinate geometry la, exercise 5.3 la, third sum namo paakaporo. Find the equation of a line whose inclination is 30 degree and making an intercept minus 3 on the y-axis. Abhinam kudutunga. Adhaavadhu, oru equation kandupidikka solirukanga. Nammalukku kuduthirukkira data enna enna appdi solli paathinga appadina adoda inclination kuduthanga. Inclination appadina slope, adoda slope. நம்ம கொடுத்தாச்சு கொடுத்துட்டு ஒரு இன்டர்செப்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சரியா அப்போ ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது y is equal to mx plus c ரைட்டா இது நம்ம எடுத்த உடனே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ரைட்டா இப்போ நமக்கு இன்க்ளினேஷன் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க இன்க்ளினேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா m is equal to tan theta ரைட்டா அப்போ tan thetaங்கிறது என்ன இருக்கு இங்க tan 30 டிகிரி அப்படின்றது அப்போ தேர்ஃபோர் m is equal to என்னன்னு நம்ம சொல்லலாம் tan 30 டிகிரி அப்படிங்கிறது 1 by root 3 ரைட்டா சோ நம்ம வீடியோல ரெஃபர் பண்ணீங்க இது 1 by root 3 அப்படிங்கிறது நமக்கு அப்போ நம்மள்ட என்ன இருக்கு இப்ப கொடுத்திருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுதுவோம் given inclination is equal to 30 degree therefore slope m is equal to tan theta சொல்லிரலாம் அப்போ m is equal to tan 30 degree அப்போ m is equal to 1 by root 3 அதுக்கடுத்து நம்ம கொடுத்துருக்கிறது இன்டர்செப்ட் இன்டர்செப்ட் ஆன் y ஆக்சிஸ் இஸ் மைனஸ் 3 ரைட்டா இப்போ நமக்கு அது நமக்கு இருக்கு இன்டர்செப்ட் இருக்கு அப்போ y is equal to mx plus c அப்படிங்கறத நாம சப்ஸ்டிட் பண்ணுவோம் அப்போ y is equal to m அப்படிங்கிறது 1 by root 3 x minus 3 சரியா இப்போ இது ரெண்டுக்கும் காமன் டினாமினேட்டர் நம்ம எடுப்போம் root 3 ரைட்டா எடுத்தோம் அப்படினா என்ன வருது x minus 3 into root 3 அப்படிங்கிறது ரைட்டா நமக்கு இது என்ன செய்யலாம் இந்த இத இங்க கொண்டு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் பண்ணோம் அப்படினா root 3y is equal to x minus 3 root 3 ரைட்டா இப்போ நமக்கு என்ன ஒரு ஈக்குவேஷனோட ஃபார்ம் என்ன ax plus by plus c is equal to 0 சோ இத என்ன செய்ய போறோம் ஈக்குவல் டு இங்க கொண்டு வர போறோம் அப்போ x minus root 3y minus 3 root 3 is equal to 0 therefore required equation is x minus root 3y minus 3 root 3 is equal to 0